ஒன்னுதா சூரியனும் ஒன்னுதா ஆத்தாவும் ஒன்னுதா ஆண்டவனும் ஒன்னுதா ரெண்டு வேணாண்டா பொண்டாட்டி ரெண்டு வேணாண்டா நீ ரெண்டும் கெட்டா நான் திண்டாடி தவிக்க வேணாண்டா சந்திரனும் ஒன்னுதா சூரியனும் ஒன்னுதா ஆத்தாவும் ஒன்னுதா ஆண்டவனும் ஒன்னுதா ரெண்டு வேணாண்டா பொண்டாட்டி ரெண்டு வேணாண்டா நீ ரெண்டும் கெட்டா நான் திண்டாடி தவிக்க வேணாண்டா முருங்கக்காய் என்ன வேலை மொச்சக்கொட்டை என்ன வேலை இந்த வேலை வாசியில சின்ன வீடு ராசியில உண்மனல புரிஞ்சிக்காம நடப்புதுதான் சரியில்லை சந்திரனும் ஒண்ணுதா சூரியனும் ஒண்ணுதா ஆத்தாவும் ஒண்ணுதா ஆண்டவனும் ஒண்ணுதா ரெண்டு வேணாண்டா பொண்டாட்டி ரெண்டு வேணாண்டா ரெண்டும் கெட்டானா திண்டாடி தவிக்க வேணாண்டா சந்திரனும் ஒண்ணுதா சூரியனும் ஒண்ணுதா ஆத்தாவும் ஒண்ணுதா ஆண்டவனும் ஒண்ணுதா ரெண்டு வேணாண்டா பொண்டாட்டி ரெண்டு வேணாண்டா நீ ரெண்டும் கெட்டா நான் திண்டாடி தவிக்க வேணாண்டா ரெண்டு வேணாண்டா பொண்டாட்டி ரெண்டு வேணாண்டா நீ ரெண்டும் கெட்டா நான் திண்டாடி தவிக்க வேணாண்டா பாட்டுதான் நான் முத முத மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே பணமே தேவையில்லப்பா அவங்களே சொந்த செலவுல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வேலை ஏற்றி போறாங்களா யாரு மெட்ராஸ்ல யாரோ ஏதோ கட்சி மாதிரி நடத்தானுங்களாம் அதுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா என்ன மாதிரி அறிவாளிகளை தேர்ந்தெடுத்து கோஷம் பட கூட்டி போறாங்க நீயா நீதான் எந்த கட்சியும் இல்லையே உனக்கும் அரைச்சிருக்க ரொம்ப தூரமாச்சே மெட்ராஸ் அதை விட தூரம் தான் முண்டும் டேய் நான் சொல்ற கோஷம் மட்டும் போடு மூணு வேலை கறிமீனோட சோறு போட்டு 50 ரூபாய் பேட்டா கொடுக்குறாங்க இதை கூறுத்தனம்னா நோவுதான் அதான் பாடம் பண்ணிட்டு இருக்கேன் புண்ணிய கோடி வாழ்க அப்ப நீ மெட்ராஸ் வரியா
வண்டி சாப்பாட்டுக்கு நிக்கிறியா? அப்ப மெட்ராஸ் வந்துருச்சா? சூப்பராக இருப்பா மெட்ராஸ். மெட்ராஸ் மெட்ராஸ் தான் இனிமே புருஷோத்தமன் ஒழிக ஒரு வார்த்தை சொன்ன உன்னை போடுவாங்க உன்னால பிரச்சனை எதுவும் வராத. மெட்ராஸ் போறதுக்கு பிரச்சனை வராதா? டேய் அது துண்டடா. இதுநாள் வரை நமக்கு எதிரான ஒரு இயக்கத்தின் அடக்குமுறை தர்பாரை அனுபவித்து வந்த தம்பி மின்னலூர் சுப்பிரமணியம் இன்று முதல் நமது இயக்கத்தில் இரண்டர கலந்து விட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சொல்றீங்க அப்படிதான். எனக்கு என்ன கோஷம்? இது பழைய கோஷம். ரொம்ப சிம்பிள். புருஷோத்தமன் வாழ்க, சுமை கோடி ஒழிக, அவ்வளவுதான். எங்க சுப்பிரமணிய கணம்? அவன் தொல்லதாங்க விட்டுட்டேன். நான் அப்பவே புருஷோத்தமன் எல்லார பாத்தங்க. ஒரு கோட்டை பிரியாணி இருந்தா பிரச்சனை வந்து கிடையா? டிரைவர் வண்டி ஆயிட்டு போமா பாத்துக்கலாம். வண்டி எங்க மானட்டுதான் போதா? ஆமா சார். சார், இந்த வண்டியை சோதனை போட்டு பிரயோஜனம் இல்ல. பின்னாடி வர வண்டியில சோடாபால் சுப்பிரமணியன் ஒருத்தன் வரணும். அவனை மட்டும் மெட்ராஸ்ல விட்டுறாதீங்க சார். ஏன் நிலவரம் கலவரம் ஆயிடு சார். அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க புறப்படுங்க. நீ வண்டி எடுத்து ஸ்டேஷன் போ. அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு வந்துடுறேன். சரிங்கய்யா. சோடாபாடு சுப்பிரமணி நான் தாங்க. என்னடா கீழே
ஐயா சொல்றாரு இறங்கடா யோ நீ வண்டி எடுத்துட்டு போயா நான் இவனை விசாரிச்சு அனுப்பி வைக்கிறேன் சுத்தி பஸ் காசு இல்ல இவங்க ஓசிலே வேலை ஏத்தி போறாங்க அதான் ஏற்று சார் உங்களை மாதிரி ஆளுங்களால தாண்டா மாநாட்டுக்கு வர உண்மையான தொண்டர்கள் மேல கூட சந்தேகம் வருது இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத ஒழுங்க ஊர் போய் சார் பிரகாசுக்கு என்ன பக்கம் போறோம் சார் நேரா போயா சரி ஜீப் எதுவும் கொண்டு வரலீங்க ஓ இல்ல வரணே ஓ பாட்டில் கொடுத்துட்டு போயா ஆமா தாகமா இருப்பீங்க இது கூட நான் கொடுக்கல எப்படி அம்மா கண்ணு யோகா பண்ணது போதும் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு அம்மா என்னது அவ என்னமோ மாதிரி பண்றா நீயும் அதே மாதிரி பண்ணலாம் இல்ல போதுண்டா பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க ரொம்ப பண்ணினா இளைச்சு போயிடுவடா வீட்ல பண்றதாண்டா நல்லது ரோட்ல போய் குதிச்சு எவனாவது கிண்டல் பண்ணா கேலி பண்ணான்னு சொல்லி அழுதுட்டு வர்றது பாப்பா அங்க பாத்தியா எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கறத நான் நினைக்கிறேன் இவளுங்க பெருமைக்காகவே மேல வந்து பந்தா பண்றாளுகன்னு நினைக்கிறேன் அம்மா அதுவும் எக்ஸசைஸ் தான் அதுக்கு பேர் யோகா அது அப்படித்தான் பண்ணணும் ஓ உனக்கு அது தெரியாதா தெரியும் அப்ப இதை விட்டுட்டு அதை பண்றது நல்லா இருக்கும் போல இருக்குது நிறுத்துடி இனிமே நீ யோகாவே பண்ணாத அவள மாதிரி எக்ஸசைஸே பண்ணு இல்லனா உன் பொண்ணுக்கு எக்ஸசைஸே பண்ண தெரியாதுன்னு நாலு பேர்கிட்ட பெரிய பந்தாவா பேசிப்பா நீ சொல்றது கரெக்ட்மா அடே அப்பா நான் என்னமோன்னு நினைச்சேன் யோகாவுல அசத்திட்டப்பா நித்தி நித்தி பழையபடி நீ யோகாவே செய் உனக்கு அதான் நல்லா இருக்கு அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் நீங்க அவன் மண்டைய உடைக்கலன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த கடையே இருக்காதுண்ணா எந்த கபாலி எந்த மண்டை நீங்க என்ன வேற யாரோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் மெட்ராஸுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன் நான் காசு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன் இந்த பாட்டில குடிச்சேனே அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க கொடுத்துறேன் அண்ணா உங்ககிட்ட பணத்தை வாங்கினா நன்றி கேட்டவன் ஆயிடுவேண்ண பணத்தை உள்ள வைங்கண்ணா மெட்ராஸ் நெசமாலுமே நல்ல ஊர் தான் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணியா நல்லா இருக்கணியா அம்மா நீங்க யாரு எதுக்காக என் கால விழுங்க என்னங்க எனக்கு தொழில் கத்து கொடுத்த குருவே நீங்க தான் அத நீங்க மறந்தாலும் நான் மறக்க முடியுமா நான் கத்து கொடுத்தேனா என்ன தொழில் பாக்கெட் தான் என்ன பாக்கெட் சிகரெட் பாக்கெட்டா பிக் பாக்கெட்னா பிக் பாக்கெட்டா ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன உங்க தலைமை சிஷ்யர் யாருன்னு கேட்டா அத நான் தான் சொல்லிக்கிற உரிமையை எனக்கு நீங்க கொடுக்கணும்னா சொல்லிக்கங்க அண்ணா இது போதும் எனக்கு இது போதும் இல்லீங்க முடியுமா முடியாதா சுடக்கு போடுறதுக்கு முடியாதுங்க தருவியா மாட்டியா இதை மட்டும் தளர மாட்டேங்க உங்கள யாராவது ஒருத்தர் லேசா மூச்சு விட்டாலே என்னால தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது எல்லாரும் திடீர்னு உங்க ஆயுதத்தை தூக்குனீங்கன்னா நான் எப்படிங்க தாங்குவேன் நீங்க அடிங்க நான் வாங்கிக்கிறேன் ஆனா எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கான்னு கேட்டான் இல்லன்னு சொன்னேன்
முடியுமான்னு கேட்டான், முடியாதுன்னு சொன்ன. தருவியான்னு கேட்டான், மாட்டேன்னு சொன்ன. அப்புறம் உன்னை அடிக்காம என்னடா பண்றது? இப்படி கண்டபடி கழுத்து ஆட்டாதீங்கன்னா கழுத்துலயே முடிச்சு வந்துற போகுது. எப்ப தர எப்ப தரேன்னு இப்படி பிடிச்சு பிடிச்சு கேட்டீங்கன்னா அண்ணா சிரமம் பார்க்காம மூணு கடை தள்ளி போனீங்கன்னா முடிவெட்ட கடை அங்க லேசா தலையை நிறுத்தீங்கன்னா மூணு நிமிஷத்துல மூட்டை மூட்டையை எடுத்து தந்துட போறான். எதைன்னு சொல்லாம எப்ப தர போறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னன்னு சொல்றது? கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்லாத, தர்றேன் ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு, நான் பேசாம போயிடுறேன். அவ்வளவுதான அண்ணா? இப்ப நான் என்னன்னு சொல்லணும்? தர்றேன் ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு. சொல்லிடுறேன் அண்ணா, தர்றேன் ஆனா இப்ப இல்ல. இவன் தர்றேன் ஆனா இப்ப இல்ல. என்ன வேற யாரோ நினைச்சுக்கிட்டு இந்த கோஷ்டி ஆட்டோல துரத்துறாங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, தர்ற ஆனா இப்ப இல்ல. மெட்ராஸ் வந்துச்சானா? இல்ல தம்பி, மெட்ராஸ் வராது. மெட்ராஸுக்கு தான் நீ வந்திருக்கிற. மெட்ராஸ் சூப்பரா இருக்குப்பா. முறுக்கு நாலு, அந்த கை முறுக்கு, ஒரு தேங்காய் உருண்டா, தேன் மிட்டாய், கேக், பூசாக்கு தெரியுமா ரெண்டு கூட. இந்த பிஸ்கட் எங்க கூட இருக்கு? என்ன நாங்க வேலைகளை போட்டிருப்போம், நீங்க முந்திரி பார் போட்டுறீங்க. மெட்ராஸ்ல என்ன முக்கியமா வரீங்க? திருப்பூரம் போயிருண்ணா? நானும் இஷ்டங்க, மின்னலூர் சுப்பிரமணியம் தெரியாத ஆளே கிடையாது. என்ன பைய எடுத்துக்கிறேன்? எந்த பைய? என் பையதான். பைய கொடுத்துருந்தானா? பைய எப்படியா என் கடைக்குள்ள வரும்? சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு. இல்ல அந்த கட்டையா எவ்வளவு தரணும்? உனக்கு 20 ரூபாய் தரணும். இது உனக்கு பிஸ்கெட்டா? இல்ல இதே முன்ன எப்படி தெரியுமா, உப்பு பிஸ்கெட் சாப்பிட்டா வெண்ணெய் மாதிரி போவோம். கொஞ்ச நேரத்துல இந்த பக்கமா ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு பாப்பா வரும், அத வரைச்சு ஒரு பாட்டு பாடு, அது போதும். என் குரல பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே, நான் மட்டும் பாட ஆரம்பிச்சுன்னா கை சம்மா கை வீசுன்னு பாப்பா அப்படி தூக்கிறேன்னே. பாப்பாக்கு ஒரு நாளைக்கு வயசுக்குமா? நாங்க சொல்ற பாப்பாவுக்கு வயசு 16. அப்ப பெரிய பாப்பா. ஒன்று மல்லி போடாயிருந்து
ஒரு மலையை வெட்டி சதுக்கி வச்ச இடுப்புடா, இது சதுக்கி வச்ச இடுப்புடா. செவத்துல கோபத்துல செவத்தப்புள்ள கண்ணடா, இல்லாத ஆட சொல்லி கேளுடா. வடக்குது கோபத்துல வடல புள்ள காதுடா, விட்டால அகிரி போது டாப்புடா. அம்மா தேக் ஐயா தேக் மச்சான் தேக் 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 அச்சா தேக் மச்சா தேக் தொட்டா ஷா 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 ஏய் சுத்து வச்ச ஆப்பம் போல சுட சுடத்தா பாக்கலா. பட்டா மட்டா போச்சு பறந்துடா மச்சி, ஹே சிட்டா சிட்டா போச்சு சினுங்குதடா மச்சி, ஹே. போல சுட சுடத்தான் பார்க்கிறா பட்டா பட்டா பூச்சி பறந்துடா மச்சி.